Hi ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் to தமிழ் மீடியா உலகம் யூடியூப் சேனல் Today we வில் டிஸ்கஸ் அபவுட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 14th லெசன் Classes அண்ட் Objects Part டூ நம்ம சேனல் தமிழ் மீடியா உலகத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்து அடுத்தடுத்த லெசன்ஸ்லாம் யூடியூப்பில் நான் போடுறப்ப அது உடனே பார்த்திங்கன்னா உங்களோட யூடியூப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது மெசேஜ் உடனே வந்துடும் நம்ம சேனல் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஃப்ரீ தான் நம்ம ஃபஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் கிளாஸ் மெம்பர்ஸ் கிளாஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு ஆஸ் டேட்டா மெம்பர்ஸ் அண்டு மெம்பர் ஃபங்க்ஷன் ஓகே இப்போ கிளாஸில் வந்து மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அது டூ டைப்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் சொல்கிறாங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா மெம்பர்ஸ் அந்த ரைட் சைட் டயக்ராமில் பாருங்களேன் எக்ஸாம்பிள் பாருங்களேன் டேட்டா மெம்பர்ஸ் அனதர் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா கிளாஸோட டூ மெம்பர்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா மெம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து எழுதுற போன ப்ரீவியஸ் லெசன்லாம் பார்த்துருக்கோம் முடியுங்களா டேட்டா வேரியபிள்ஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா டேட்டா மெம்பர்ஸுங்கிறாங்க டேட்டா மெம்பர்ஸ் ஆர் தி டேட்டா வேரியபிள்ஸ் தட் ரெப்ரசன்ட் தி ஃபீச்சர்ஸ் ஆர் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் கிளாஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா மெம்பர்ஸ் தான் இந்த டேட்டா மெம்பர்ஸோட நேம் என்னது டேட்டா வேரியபிள் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அந்த டேட்டா மெம்பர்ஸ் கீழே பாருங்கள் மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் தட் பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இன் இ கிளாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து எதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் கொடுக்குறோம் பார்த்தீங்களா ஒரு ஆக்ஷன் நடக்கணுங்கிறது அது பூரா பார்த்திங்கன்னா எங்கே பண்ணுவோம்னா இந்த மெம்பர் ஃபங்க்ஷனில் தான் பண்ணுவாங்க அதுதான் ஃபஸ்ட்டே சொல்கிறாங்க மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் தான் தட் இ பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் எழுதுறதுக்காக என்ன பண்ணுறாங்க நம்ம ஒரு ஃபங்க்ஷனே நான் வந்து நம்ம நம்மளோட சி ப்ளஸ் ப்ளஸ் கோடில் நம்ம ரிட்டன் பண்ணுறாங்க எழுதுறோம் சரிங்களா இங்கே அந்த கிளாஸில் சரிங்களா இந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்டாஸ் இந்த மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்னொரு நேம் கூட சொல்கிறாங்க என்னென்னா மெத்தேட்ஸ்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா இப்படி வந்து மெம்பர் ஃபங்க்ஷனை வந்து மெத்தேட் சொல்கிற மாதிரி இந்த டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படிம்பாங்க சரிங்களா இந்த கிளாஸில் உள்ள டேட்டா மெம்பர்ஸ் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் வந்து அடுத்த ஸ்க்ரீனில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறோம் பாருங்களேன் இந்த டேட்டா மெம்பர்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது பார்த்தீங்கன்னா நம்ம நைன்த்து லெசன் இந்த சி ப்ளஸ் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள்ஸ்லாம் போடுவோம் பார்த்திங்களா அது என்னன்னா இன்சைடு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டெக்லேர் பண்ணுற வேரியபிள்ஸோட இன்னொரு நேம் வந்து என்ன சொல்கிறாங்க டேட்டா மெம்பர்ஸ் அந்த டேட்டா மெம்பர்ஸோட இன்னொரு நேம் தான் என்னென்னு சொல்கிறாங்க ஆட்ரிபியூட்ஸ் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நைன்த்து லெசனில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வித்தின் கிளாஸ்க்குள்ளே எழுதுகிறப்ப தான் என்ன சொல்கிறாங்க மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க அந்த மெம்பர் ஃபங்க்ஷனோட இன்னொரு தான் என்னங்க மெத்தட்ஸ் சரிங்களா ஓகே நம்ம டிஃபைனிங் மெத்தட்ஸ் ஆஃப் இயர் கிளாஸ் ஒரு கிளாஸ்க்குள்ளார எப்படி மெத்தர்ட்ஸை டிஃபைன் பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னா வித்தவுட் டிஃபைனிங் த மெத்தட்ஸ் இப்போ நம்ம மெத்தட்ஸே இல்லாமல் ஒரு கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணால் கொடுத்தா என்னென்னா அது வந்து இன்கம்ப்ளீட்டாக தாங்க இருக்கும் அதை தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்களேன் வித்தவுட் டிஃபைனிங் த மெத்தட்ஸ் கிளாஸ் டெஃபினிஷன் வில் பிகம் இன்கம்ப்ளீட் அதாவது ஒரு கிளாஸ்னால் ஒன்றா இருக்கணும் டெஃபினட்டாக என்ன இருக்கணுங்க ஒரு மெத்தட்ஸ் இருக்கணும் அந்த மெத்தட்ஸ் இல்லாத கிளாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இன்கம்ப்ளீட் கிளாஸ் ஏன்னா வந்து என்ன பண்ண முடியாதுங்க வெறும் கிளாஸ் ஒரு கிளாஸில் வந்து வெறும் டேட்டா மெம்பர்ஸ் தட் இஸ் வேரியபிள்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எந்த ஒரு டாஸ்க்கும் நீங்கள் பண்ணவே முடியாது ஸோ ஒரு கிளாஸ்னால் வந்து அதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அதாவது மெத்தட்ஸ் இருந்தால் அது வந்து கம்ப்ளீட் கிளாஸ் அப்படிம்போம் சரிங்களா இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் அந்த கிளாஸுக்கு மெம்பர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா என்னது இன்சைடு தி கிளாஸ் டெஃபினிஷன் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அவுட் சைடு தி கிளாஸ் டெஃபினிஷன் அது என்னங்க இன்சைடு கிளாஸ் டெஃபினிஷன் அவுட் சைடு கிளாஸ் டெஃபினிஷன் என்னென்னு கேட்குறீங்களா வாங்க அடுத்த ஸ்க்ரீனில் இந்த ரெண்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது என்னென்னா டிஃபைனிங் மெத்தட்ஸ் ஆஃப் இயர் கிளாஸில் டூ டைப்ஸ் பார்த்தோம் மோடிங்களா இன்சைடு தி கிளாஸ் டெஃபினேஷன் என்ன அவுட் சைடு த கிளாஸ் டெஃபினேஷனாக என்னென்னு பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சைட் தி கிளாஸ் டெஃபினிஷன் என்னன்னு பார்க்குறாங்களா வென் ஏ மெம்பர் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்டு இன்சைட் ஏ கிளாஸ் இட் பிகேவ்ஸ் லைக் இன்லைன் ஃபங்க்ஷன் தீஸ் ஆர் கால்டு இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் அதாவது ஒரு கிளாஸுக்குள்ள நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணிங்கன்னா என்னது அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்லைன் ஃபங்க்ஷனுங்கிறாங்க சரிங்களா இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் சரிங்களா அடுத்து வந்து அவுட் சைடு கிளாஸ் டெஃபனிஷன் என்னன்னு பார்க்கலாம் வென் ஏ மெம்பர் ஃபங்க்ஷன் டிஃபைன்டு அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் கிளாஸை விட்டு அவுட் சைடாக வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும்னா ஜஸ்ட்டு லைக் நார்மல் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் மாதிரி தாங்க அது இப்போ ஒரு கிளாஸை விட்டு நீங்கள் வந்து வெளியில் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃப் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஜஸ்ட்டு லைக் எப்படின்னா ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரிதாங்க ஒர்க் ஆகும் இந்த ஃபங்க்ஷன்ஸுங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா நைன்த்து லெசன்லலாம் நைன்த்து டென்த்துலலாம் அந்த மாதிரி தாங்க சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் அது இருக்கும் என்னது பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இன்சைடு தி க்ளாஸ் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா அது இன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க இது வந்து என்னது கிளாஸை விட்டு வெளியில் ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறீங்க இதுதான் அந்த கிளாஸை விட்டு வெளியில் டிக்ளேர் பண்ணுற ஃபங்க்ஷனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா நான் இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன்னாலும் நான் இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் என்னது இன்லைன் கிடையாது ஸோ நான் இன்லைன் என்ன வருங்க வெளியில் அந்த ஃபங்க்ஷன் கிளாஸை விட்டு வெளியில் உள்ளதுறாங்க சரிங்களா இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்களா நம்ம வந்து எர்லியராக நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா ஃபங்க்ஷனில் இந்த கோலனை வந்து டூ டைம்ஸ் போடுறது அந்த மாதிரி நாலு டாட் வருது பார்த்தீங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அதுதான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா இந்த அவுட் சைடு கிளாஸ் மெம்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த அவுட் சைடு கிளாஸ் மெம்பர் ஃபங்க்ஷனு அப்போ வந்து இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவாங்க இந்த கிளாஸுக்கு இந்த ஃபங்க்ஷன்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம் சரிங்களா இதோட சின்டாக்ஸை வாங்க நம்ம அடுத்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தது என்னென்னா இன்லைன் கிளாஸ் டெஃபினிஷன் என்னது பார்த்தீங்கன்னா வித்தின் கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இன்லைன் கிளாஸ் டெஃபினிஷன் சரிங்களா அவுட் சைடு கிளாஸ் டெஃபினிஷன் என்னது ஒரு கிளாஸை விட்டு அவுட் சைடாக ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் மூலமாக அந்த கிளாஸுக்கு நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க அவுட் சைட் தி கிளாஸ் டெஃபினிஷன் அப்படிம்பாங்க சரிங்களா ஆர் இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆர் நான் இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படிம்பாங்க அந்த டிஃபைனிங் மெத்தட்ஸ் ஆஃப் யர் கிளாஸ் அந்த சின்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து சிண்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாங்களா எதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அது கூட சின்டாக்ஸ் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டைப் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோப் ரெசொல்யூஷன் ஆப்ரேட்டர் அதை போட்டுட்டு என்னென்னா நம்ம ஃபங்க்ஷன் நேமை வந்து கொடுத்துட்டு அந்த உண்டான பேராமீட்டரை நம்ம இங்கே பாஸ் பண்ணுங்க சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணணுங்க சரிங்களா ஓகே இந்த ரிட்டன் டைப்புங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம நார்மலாக வந்து இது சொல்லுவோம் பார்த்தீங்களா ரிட்டன் டைப்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன நமக்கு ரிட்டன் டைப்ஸ் இருக்குது இன்ட்டு கேரு ஃப்ளோட்டு டபுள் லாங் இந்த மாதிரி என்னங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிட்டன் டைப்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம் ஆர் இன்னொன்று என்ன இருக்குது வாய்டு வாய்டுன்னா நல் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நைன்த்து லெசன் டென்த்து லெசன்லேயே நம்ம படிச்சிருப்போம் லெசனோட ரிட்டன் டைப்ஸ் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா அதே தாங்க இங்கே வரும் சரிங்களா இன்ட்டு கேரு ஃப்ளோட்டு வாய் லாங்கு இது தாங்க நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று என்னது கிளாஸ் நேம் நீங்கள் வந்து கிளாஸ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து எந்த கிளாஸுக்கு வந்து நீங்கள் எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லணும் அதை வந்து அடுத்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு காமிப்பாங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபங்க்ஷனை வந்து இந்த கிளாஸுக்கு அசைன் பண்ண போதீங்களா அதற்கு தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அந்த ஒன் ஃபோர் டாட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் போடணும் அப்புறம் நேம் த ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனை இந்த கிளாஸ் அசைன் பண்ணுறீங்க கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னு இதுக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா அப்புறம் அந்த ஃபங்க்ஷனாகவே அதுக்கு வந்து பேராமீட்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் சொல்லணும் அப்புறம் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்ன வாங்க அடுத்த ஸ்க்ரீனில் நம்ம எக்ஸாம்பிளோட இந்த அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷனை பார்க்கலாம் ஓகே வாங்க நம்ம இப்போ அந்த அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் எக்ஸாம்பிளில் வாய்டு வாய்டு தான் பார்த்திங்கன்னா என்னது நம்மளோட இந்த மெம்பர் ஃபங்க்ஷனோட ரிட்டன் டைப் டேட்டா டைப் சரிங்களா இப்போ வாய்டுன்னு என்னது எதுவுமே ரிட்டன் ஆகாதுங்க இட்டி ரிட்டன்ஸ் நல் எம்டி ஒன்றுமே ரிட்டன் ஆகாதுங்க இந்த வாய்டுக்கு போல நீங்கள் என்ன கொடுத்துருக்கலாம் இன்ட்டு கொடுத்துருக்கலாம் ஃப்ளோட்டு கொடுத்துருக்கலாம் கேர் கொடுத்துக்கலாம் இல்லை லாங் கொடுத்துக்கலாம் டபுள் கொடுத்துருக்கலாங்க டேட்டா டைப்ஸில் உள்ள சி உள்ள எந்த டேட்டா டைப்ஸும் இங்கே கொடுத்துக்கலாங்க சரிங்களா எக் வாயுன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு லைக் எக்ஸாம்பிள் தாங்க இந்த வாயுடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்டு கூட போட்டுக்கலாம் சரிங்களா இல்லை ஃப்ளோட்டு கூட போட்டுக்கலாங்க சரிங்களா அடுத்து என்னது என்னோட க்ளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஆடு நேம் ஆஃப் த க்ளாஸ் என்னது ஆடு ஜஸ்ட் இது எக்ஸாம்பிள் தாங்க நான் வந்து இங்கே சொல்கிறேன் சரிங்களா அடுத்து என்னது கிளாஸு பார்க்குற பிறகு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை வந்து நம்ம அந்த கிளாஸுக்கு வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும் ஸோ அது டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ரேட்டரு அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அந்த நாலு டாட் வருது பார்த்திங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அப்படிம்பாங்க இப்போ அடுத்து என்னது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் பக்கத்தில் டிஸ்பிளே டிஸ்பிளேங்கிறது என்னது என்னோடய ஃபங்க்ஷனோட நேம் அதாவது மெம்பர் ஃபங்க்ஷனோட நேம் சரிங்களா ஃபங்க்ஷன் தான் எப்பொழுது என்னவாக இருக்கணும் எண்டிங் வித் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் இருக்கணுங்க சரிங்களா எந்த ஒரு ஃபங்க்ஷனும் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இல்லாமல் இருக்கவே இருக்காது சரிங்களா இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள் சரிங்களா நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் பார்த்திங்களா அந்த ப்ளெசனில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம் இன்லைன் அண்டு அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க பார்க்கலாங்களா இப்போ பார்த்திங்கன்னா என்னது ஹேஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் இது நம்ம நைன்த் லெசன்லேயே பிடிச்சிருக்கோம் இந்த ஐஓ ஸ்ட்ரீம் போட்டால் என்ன ஆகுங்க இந்த லைப்ரரி ஃபைல் போட்டால் தான் என்ன ஆகும் நமக்கு வந்து நம்மளோட ப்ரோக்ராமிங்கில் இன்புட் அவுட்புட் வாங்க முடியும் இந்த லைப்ரரி ஃபைல் மூலமாக தான் சி இன் சி அவுட் அப்படிங்கிற நீங்கள் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா அந்த இன்புட் அவுட்புட்லாம் ஒர்க் ஆகும் இல்லாத்தினா ஒர்க் ஆகாது அதுதான் பார்த்தீங்கன்னா ஹேஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் அடுத்து பாருங்கள் என்ன போட்டிருக்கோம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி பாருங்க கிளாஸ் ஒன்று நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அந்த கிளாஸோட நேம் என்னது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அந்த கிளாஸ்குள்ளே பாருங்கள் அந்த பாக்ஸுங்கிற கிளாஸ்க்குள்ளே பாருங்கள் என்ன ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா டபுள் வித் இதில் பாருங்கள் ஏதாச்சும் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதாச்சும் சொல்லியிருக்கீங்களா கிடையவே கிடையாது பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் இந்த மூணு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதாது சொல்லிருக்கீங்களா ஒன்றுமே சொல்லலை நான் ஒரு டேட்டா மெம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மெம்பருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அந்த வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் கொடுக்கல அப்போ என்ன வந்து அந்த லெசனில் என்ன படிச்சிருக்காங்க ஆக்சஸ் ஸ்பெசிஃபயர் கொடுக்கலனா அது என்ன ஆகும் டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸோ அந்த வித்துங்கிற அந்த டேட்டா மெம்பர் என்ன பண்ண முடியாதுங்க அந்த வேரியபுளை வித்தின் கிளாஸ்க்குள்ளே தாங்க நான் யூஸ் பண்ண முடியும் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸில் நான் ஆக்சஸ் பண்ணவே முடியாது ஏன் ப்ரைவேட்னு நான் கொடுத்ததுனால எதுவுமே சொல்லலாம் அடுத்தவங்க ப்ரைவேட் அடுத்து கீழே வாங்க பப்ளிக்னு கொடுத்துருக்கேன் அப்போ இந்த பப்ளிக் கீழே உள்ள ஒரு உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் த கிளாஸில் நான் ஆக்சஸ் பண்ணலாம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு டபுள் லென்த் லென்த்துங்கிறது பாருங்கள் லென்த்துங்கிற டேட்டா மெம்பருகாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க பப்ளிக்காக கொடுத்து வச்சுட்டேன் அடுத்து பாருங்கள் ஒரு நான் வந்து இன்லைன் ஃபங்க்ஷன் எழுதுகிறேங்க இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் அதோட ரிட்டன் டைப் பாருங்கள் வாய்டு ஸோ எதுவுமே ரிட்டன் பண்ணாது உள்ளே ஜஸ்ட் என்ன பண்ணலாங்க ப்ரிண்ட் மட்டும் பண்ணிக்கலாம் நான் சரிங்களா இப்போ வந்து வாய்டு ரிட்டன் டைப் நல்லன்ட்டாங்க எதுவுமே ரிட்டன் பண்ணாதுன்னு ஸோ என்னோட ஃபங்க்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் வித் என்னோடய ஃபங்க்ஷன் நேம் என்னங்க ப்ரிண்ட் வித் ப்ரிண்ட் வித்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் இந்த கிளாஸுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணாங்களா என்ன சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா ப்ரிண்ட் வித்துங்கிறது பார்த்திங்கன்னா இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் ஸோ ஃபங்க்ஷன்னால் என்ன இருக்குங்க ஆரம்பத்தில் பிகின் அண்ட் வித் ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கேன் இப்போ வாங்க உள்ளே என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள் என்ன டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் சி அவுட்டுக்கில் என்ன பண்ணுறாங்க இந்த வித் ஆஃப் த பாக்ஸீஸ் இந்த பாக்ஸோட வித்து என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டேட்டா மெம்பரில் வித்தில் கிடைக்கிற இன்புட்டு தான் என்னதுங்க ஏன்னா வந்து அதை பிரிண்ட் பண்ண போகிறேன் அடுத்து வாங்க கீழே வாங்க என்ன கொடுத்துருக்கேன் இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ண போகிறேன் ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார் என்ன பண்ண போகிறாங்க டீட்டெயிலாக எழுதலை ஜஸ்ட்டு ப்ரொட்டோடைப் மட்டும் தான் எழுதுகிறேன் வாங்க ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு ப்ரோட்டோ டைப்னு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபங்க்ஷன் பாருங்கள் ரிட்டன் டைப் நல் ஸோ வாய்டுன்னு கொடுத்துட்டேன் செட் பித் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபங்க்ஷனோட நேமு உள்ள என்ன இருக்குது பாருங்க டபுள் போட்டு ஒரு டேட்டா டைப்புக்கு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் என்னது டபுள்யூ அப்படின்னு வாங்குறேங்க அவ்வளோ என்டிங் வித் என்ன போட்டால் செமிகோலன் போட்டேன் ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணலைங்க எந்த ஒரு கோடும் எழுதலை சாதாரண ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர் போட்டு தான் போட்டிருக்கேன் என்டிங் வித்து செமிகோலன் போட்டால் என்ன அர்த்தங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து புரோட்டோடைப் ஜஸ்ட்டு ஃபங்க்ஷனோட ஒரு நான் டிஃபைன்மெண்ட்டு தான் பண்ணியிருக்கேன் இதை வந்து என்ன பண்ணலைங்க உள்ளே வந்து எந்த விதமான கோடிங்கும் இல்லை ஸோ இதை தான் இந்த மாதிரி எழுதுகிற ஃபங்க்ஷனை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜஸ்ட்டு ப்ரொட்டோடைப் அப்படிம்பாங்க அதாவது புரோட்டோடைப்னு என்னென்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த விதமான இல்லை கோடு இல்லாத கோடை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொட்டோடைப் அப்படிம்பாங்க அடுத்து வாங்க இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இந்த கிளாஸை வந்து எழுதி முடிச்சிட்டேன் பாக்ஸுக்குள்ள என்னென்னா ஒரு ஒரே ஒரு டேட்டா மெம்பர் அது பார்த்திங்கன்னா ப்ரைவேட்னு கொடுத்துட்டேன் அப்புறம் வந்து இன்னொரு டேட்டா மெம்பர் கொடுத்துருக்கேன் அது பப்ளிக் இது லென்த்துன்னுங்கிறது பப்ளிக்காக கொடுத்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் வித் ஏன் அது வந்து ஃபுல்லாக இருக்கனால அது வந்து இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷனுங்கிறோம் ஜஸ்ட் வந்து ப்ரொட்டக்ட் கிடையாது அது பார்த்திங்கன்னா அந்த ப்ரிண்ட் வித்தில் என்ன இருக்குங்க ஒரு சென்டென்ஸை நம்ம ப்ரிண்ட் பண்ணுறோம் இந்த வித் த பாக்ஸிஸ் வித்துன்னு வாங்குகிறோங்க அப்புறம் என்னது இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறோம் ஆனால் வந்து ஃபங்க்ஷனை வந்து ஃபுல்லி வந்து எழுதலை ஜஸ்ட் புரோட்டோ டைப் மட்டும் தான் அது பேர் செட் வித் இது தான் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுங்கிற கிளாஸுக்குள்ளே இருக்குங்க இப்போ அந்த கிளாஸை விட்டு வெளியில் வாங்கலேன் இப்போ தான் வந்து பாருங்கள் நான் அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன் எப்படி எழுத போகிறேன்னு பாருங்கள் வாய்டு ரிட்டன் டைப் போட்டேன் இப்போ பாருங்கள் வாய்டு பக்கத்தில் பாருங்கள் பாக்ஸ் பாக்ஸுங்கிறது என்னங்க நம்ம சின்டாக்ஸ் சிண்டாக்ஸ் நேம் ஆஃப் த கிளாஸ் கிளாஸ் நேம் தான் என்னது பாக்ஸ் பக்கத்தில் என்னது அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் போட்டேன்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் போட்டால் எடுத்தோம் நான் வந்து இந்த கிளாஸுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ண போகிறேன் அந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும் கிளாஸை விட்டு வெளியில் எழுதுகிறதுனால இது அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் ஸோ என்னோடய அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் நேம் என்னது செட் வித் அதுக்கு பேராமீட்டர் என்னதுங்க பார்த்தீங்கன்னா டபுள் ட டேட்டா டைப்புக்கு ஒரு ஒரே ஒரு இன்புட் வாங்குகிறாங்க டபுள்யூங்கிறது இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன எழுதுறாங்க வித்து ஈக்குவல் டு டபுள்யூ சரிங்களா அப்படின்னு நான் வந்து என்ன கொடுத்துடுறேங்க டிஃபைன் பண்ணிட்டேன் சரிங்களா நீங்கள் கேட்கலாம் எங்கெங்கே அந்த வித்து வருதுன்னு இந்த கிளாஸ்க்குள்ளே தாங்க பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கு தான் நம்ம எழுதுறோம் பார்த்தீங்களா அந்த கிளாஸுக்குள்ளே தான் எழுதாமல் வெளியில் எழுதியிருக்கோம் அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷனாக எழுதினாலும் ஸோ அந்த கிளாஸுக்கு அசைன் ஆகிறனால வித்துங்கிறது என்னாகும் இந்த இடத்துல நம்ம வாங்கிக்கலாங்க ஈவன் ப்ரைவேட்டாக இருந்தால் கூட சரிங்களா இப்போ என்னது அந்த வித்துக்கு வேல்யூ வேணுன்னா நான் வாங்குற இன்புட் டபிள்யூ அசைன் பண்ணிட்டேன் சரிங்களா இப்படி தாங்க என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளாஸ் அந்த கிளாஸுக்குள்ள இன்லைன் ஃபங்க்ஷன் அப்புறம் வெளியில் வந்து ஒரு அவுட்லைன் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன் சரிங்களா இப்போ வாங்க மெயின் ப்ரோக்ராம் போகலாம் மெயின் ப்ரோக்ராமில் பாருங்கள் அந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா பாக்ஸ் பாக்ஸுக்கு பீனு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் தட் இஸ் அனது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டன்ஸோட இன்னொரு பேர் என்னங்க ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டேன் ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அந்த ஆப்ஜெக்ட் டாட் வச்சாலே கிளாஸில் உள்ள பப்ளிக்காக உள்ள மெம்பர் ஃபங்க்ஷன்ஸில் நீ ஆக்சஸ் பண்ண முடியும் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ நமக்கு என்னென்ன மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது செட் வித் இருக்குது பிரிண்ட் வித் இருக்குது அதான் என்ன பண்ணுறோன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் செட் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டாட் செட் வித் ஆஃப் என்ன பண்ணுறாங்க செட் வித்துங்கிறது என்னதுங்க அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் அதுக்கு ஏதாச்சும் பேராமீட்டர் இருக்குதுங்களா ஆமாம் டபுள்யூ அந்த டபுள்யூக்கு என்ன வேல்யூ கொடுக்குறேன் டென் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற நம்ம ஒரு டெசிமல் நம்பரை நான் கொடுக்குறேன் சரிங்களா அடுத்து வாங்க என்ன கொடுக்குறேன் பி டாட் பிரிண்ட் வித் அந்த உள்ளே உள்ள இன்லைன் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன் அதுக்கு எது பராமீட்டர் கிடையாது என்ன பண்ணுறோம் ஜஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ண தான் செய்கிறோம் ஸோ பி டாட் ப்ரிண்ட் வித்து போட்டுவிட்டேன் ஸோ மேலே உள்ளது என்னது செட் வித்துங்கிறது அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் இப்போ பிரிண்ட் வித்துங்கிறது என்னது இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் இந்த ரெண்டையும் நான் கால் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் என் ப்ரோக்ராம் முடிச்சிட்டேன் இதை கொண்டு வந்து நான் வந்து ரன் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் சொல்கிறேன் பாருங்கள் செட் வித் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால்வாகும் கால் ஆகிறப்ப அந்த நீங்கள் டென்னு கொடுக்குற வேல்யூ இருக்குது பார்த்திங்களா அது வந்து என்ன ஆயிரும் வித்தௌட் வேல்யூ டென்னுன்னு அசைன் ஆயிரும் சரிங்களா அதுக்கு பிறகு பாருங்கள் இன்னொரு ஃபங்க்ஷனை அதாவது அந்த இன்லைன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப என்ன அது அந்த இன்லைன் ஃபங்க்ஷனுக்குள்ளே போங்களா சி அவுட்டில் என்ன கொடுத்துருக்கீங்க இந்த வித் ஆஃப் த பாக்ஸீஸ் அப்படிங்கிற அந்த மெசேஜ் ப்ரிண்ட் ஆகிட்டு என்ன வருங்க வித் அப்படிங்கிற வேல்யூ டிஸ்பிளே பண்ணும் இப்போ வித்து என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்க டென் அதுதாங்க அங்கே டிஸ்பிளே ஆகுது இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்லைன் ஃபங்க்ஷன் அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷனாக நீங்கள் எழுதணும் சரிங்களா நான் நாபோ வச்சுக்கோங்க இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷனாக எழுதுகிறப்ப என்னென்னா நீங்கள் இந்த எது இந்த ஆப்ரேட்டரை நீங்கள் பயன்படுத்தணும்னு அவசியமே கிடையாது என்ன ஆப்ரேட்டருங்க இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை பயன்படுத்தணும் அவசியமே கிடையாது ஆனால் அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் வந்து நீங்கள் எழுதுகிறப்ப என்னென்னா அந்த கிளாஸுக்கு வந்து அசைன் ஆகிறப்ப கட்டாயம் நீங்கள் என்ன எழுதணும் அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை பயன்படுத்தி தான் அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷனை நீங்கள் எழுதணும் இப்போ அந்த எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ கிளாஸ் எப்படி எழுதணும் அந்த கிளாஸுக்குள்ள டேட்டா மெம்பர் எப்படி எழுதணும் அப்புறம் ஃபங்க்ஷன் மெம்பர்ஸ் அந்த ஃபங்க்ஷன் மெம்பரோட டூ டைப்ஸ் இன்லைன் அண்டு அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷனை எழுதிட்டோம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸுக்கு எப்படி இன்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக கிளாஸில் உள்ள மெம்பர்ஸ் என்னது அந்த இன்லைன் மெம்பர் அவுட்லைன் மெம்பரில் எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் இதெல்லாம் க்ளியராக பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் இன்னும் புரியலன்னா ஏதாச்சும் வந்து உங்களோட வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் டீட்டெயிலாக ஒரு வேறு ஒரு எக்ஸாமில் விட எந்த இன்லைன் அண்டு அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷனை உங்களுக்கு எக்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க சரிங்களா ஓகே நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் கிரியேட்டிங் ஆப்ஜெக்டில் என்ன பார்க்குறோன்னா ஏ கிளாஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஜஸ்ட் டிஃபைன் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கிளாஸ் ஒரு கிளாஸில் என்னங்க ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுறோம் என்னங்க ஸ்பெசிஃபை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம நம்ம என்ன பண்ணுறாங்க டிஃபைன் பண்ணுறோம் அப்புறம் என்னது டு மேக் யூஸ் ஆஃப் எ கிளாஸ் இந்த கிளாஸை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் ஆஃப் எ கிளாஸ் டைப்

ஆப்ஜெக்டும்பாங்க ஸோ சரிங்களா இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கேன் என்னென்னா ஒரு கிளாஸை வந்து கிளாஸில் உள்ள ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் நீங்கள் ஒரு கிளாஸ் வேரியபுளை டிக்ளேர் பண்ணணும் அந்த கிளாஸ் வேரியபுளில் என்ன சொல்கிறாங்க ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க அந்த ஆப்ஜெக்டோட இன்னொரு நேம் என்னது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு கிளாஸு அந்த கிளாஸுக்கு என்ன பண்ணுறாங்க எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தட் இஸ் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன் அதை தான் கீழே சொல்கிறாங்க பாருங்கள் இந்த எபோவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ் எந்த கிளாஸுக்கு ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸுக்கு இன்ஸ்டன்ஸ் சரிங்களா ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி கிரியேட்டட் இன் டூ மெத்தட்ஸ் ஆப்ஜெக்டை நீங்கள் டூ டைப்ஸாக நீங்கள் டிக்ளேர் பண்ணலாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஆப்ஜெக்டாக போடலாம் இன்னும் ஒன்று லோக்கல் ஆப்ஜெக்ட் அது என்னங்க இன்ஸ்டன்ஸில் கூடவா குளோபல் லோக்கல் இருக்குன்னு கேட்குறீங்களா ஆமாம் இருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கலாம் ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிங் அப்ஜெக்டில் டூ டைப்ஸ் பார்த்துட்ருக்கோம் குளோபல் ஆப்ஜெக்ட் ஒன்று செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆப்ஜெக்ட் குளோபல் ஆப்ஜெக்ட்னு என்னென்னா இஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் டிக்ளேர்ட் அவுட் சைட் ஆல் த ஃபங்க்ஷன் பாடிஸ் ஆர் பை பிளேசிங் தெர் நேம்ஸ் இம்மிடியட்லி ஆஃப்டர் தி க்ளோஸிங் பிரேஸ் ஆஃப் தி க்ளாஸ் டெக்ளரேஷன் தென் இட் இஸ் கால்ட் ஆஸ் குளோபல் ஆப்ஜெக்ட் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது வந்து எங்கேனா இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் காமனாக பண்ணுறது க்ரியேட் பண்ணுறது அதாவது எல்லா ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் காமனாக க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது ஒன்று ஆர் இப்போ ஒரு கிளாஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆஃப் த க்ளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா டிக்ளேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுதான் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா குளோபல் ஆப்ஜெக்ட் அப்படிம்பாங்க குளோபல் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தாங்க ஒன்றுமே கிடையாதுங்க வெரி சிம்பிள் குளோபல் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனை விட்டு எல்லா ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் டிக்ளேர் பண்ணுறோம் பார்த்திங்களா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குளோபல் ஆப்ஜெக்ட்ம்பாங்க அது வந்து ஒன் வே ஆர் என்னன்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்கீழே இம்மிடியேட்டாக என்னென்னா நீங்கள் அந்த கிளாஸ் முடியுது பார்த்திங்களா அப்போ வந்து அந்த ப்ராக்கெட் போட்டு முடியுது பார்த்தீங்களா பிரேஸ் போட்டு முடியுது பார்த்திங்களா அப்போ உடனே இம்மிடியேட்டாக அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க ஆப்ஜெக்ட்டை அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா குளோபல் ஆப்ஜெக்ட் இந்த ரெண்டு வேலை ஏதோ ஒரு வே பண்ணாலும் குளோபல் ஆப்ஜெக்ட் அப்படிம்பாங்க அந்த குளோபல் ஆப்ஜெக்டோட மீன் யூஸ்ஃபுல் என்னன்னு கேட்குறீங்களா தீஸ் ஆப்ஜெக்ட் கேன் பி யூஸ்டு பை எனி ஃபங்க்ஷன் இன் த புரோக்ராம் நம்மளோட அப்ளிகேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராமில் வந்து இந்த குளோபல் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா அதாவது இங்கே தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க ஏதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் ஆர் ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் தான் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாங்க இந்த ஆர் மெயின் ப்ரோக்ராம் குள்ளே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் வந்து நம்ம காமனாக வெளியில் டிக்ளேர் பண்ணிட்டோம் காமனாக வெளியில் டிக்ளேர் பண்ணால் என்ன அர்த்தங்க அதுதான் குளோபல் ஸோ குளோபல்னு ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த நம்மளோட ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் இந்த ஆப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா அதுதான் குளோபல் பண் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆப்ஜெக்ட் இஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் டிக்ளேர்டு வித்தின் ஏ ஃபங்ஷன் அதிலே சொல்லிட்டாங்க பாருங்கள் ஒரு வித் இன் இ ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் என்ன தான் லோக்கல் ஆப்ஜெக்ட் அதோடய ஸ்கோப் என்ன இருக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ண முடியும் வந்து ஒர்க் பண்ண முடியும் அந்த ஆப்ஜெக்டில் உள்ள வேல்யூஸெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க இந்த வித்தின் ஸ்கோப்புன்னு சுருங்கிறது பார்த்தீங்களா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுனால அதை என்ன சொல்கிறாங்க ஸ்கோப் பார்த்திங்கன்னா லோக்கலாக அங்கே இருக்கும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆப்ஜெக்ட் அது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இட் கேனாட் பி ஆக்சஸ் ப்ரம் அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை விட்டு என்ன பண்ண முடியாதுங்க நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண முடியாதுங்க யூஸ் பண்ண முடியாது ஏன் ஏன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் டிஃபைன் பண்ணதுனால அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் இந்த ஆப்ஜெக்டோட ஸ்கோப்பு இருக்கவே இருக்காது ஸோ அதனால தான் இது லோக்கல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க ஏ நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் ஆப்ஜெக்ட் அண்ட் லோக்கல் ஆப்ஜெக்ட்லாம் இருப்பதீங்களா அதை எப்படி நீங்கள் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா இப்போ இந்த ப்ரோக்ராம்லாம் பாருங்களேன் ஒரு கிளாஸ் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேங்க அந்த கிளாஸோட நேம் பாருங்கள் ஆடு ஓகே அந்த கிளாஸ்க்குள்ளே பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபின்னு ரெண்டு டேட்டா மெம்பர் வச்சுருக்காங்க இந்த ரெண்டு டேட்டா மெம்பரும் பார்த்தீங்கன்னா டேட்டா வேரியபிள் இதோடய ஸ்கோப் பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து இதோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபை எதுவுமே சொல்லலை அப்போ என்ன அர்த்தம் இது வந்து ப்ரைவேட் ஏபியும் பார்த்திங்கன்னா அந்த வித்தின் கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் நான் ஆக்சஸ் பண்ண முடியும் ஏன்னா ப்ரைவேட்னு சொல்லிட்டேன் அடுத்து வாங்க பப்ளிக் பப்ளிக் போட்டு என்ன பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன் இன்ட்டு சம்முன்னு ஒரு டேட்டா மெம்பரை க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ சம்முங்கிறது என்னது அந்த டேட்டா வேரியபிள் பார்த்திங்கன்னா குளோபல் ஸோ பப்ளிக்காக இருக்குது அடுத்து வாங்க ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறேன் இன்லைன் ஃபங்க்ஷனை அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் பண்ணனு பாருங்கள் வாய்டு அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னது கெட் டேட்டா வாங்க அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறேன் ஏவோட வேல்யூ ஃபைவ் பியோட வேல்யூ டென்னுன்னு அசைன் பண்ணுறேன் சம்முங்கிறது வேரியபிளுக்கு என்ன பண்ணுறேன் ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்க மாதிரிங்களா அந்த குளோபலாக சம்முங்கிற வேரியபிள் அதுக்கு வந்து என்ன கொடுக்குற அந்த டேட்டா மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறேன்னா ஏ ப்ளஸ் பின்னு அசைன் பண்ணுறேன் அப்போ சம்முல என்ன இருக்கும் ஃபிஃப்டீன் சரிங்களா இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸு அந்த கிளாஸோட நேம் பார்த்திங்கன்னா ஆடு அதுக்கு ரெண்டு சாதாரண ரெண்டு லோக்கல் வேரியபிள் ஏபின்னு கொடுக்குறேன் அப்புறம் என்னது பப்ளிக்னு போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் அது நேம் பார்த்திங்கன்னா சம்மு அப்புறம் என்ன பண்ணுறேன் பாருங்கள் பப்ளிக்காக என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன் இன்லைன் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன் ஸோ அதோட ஸ்கோப் வந்து பப்ளிக் சொன்னதனால அந்த கெட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து எங்கே வேணாலும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க அந்த கெட் டேட்டாக்குள்ளே என்ன பண்ணுறாங்க ஏவோட வேல்யூ ஃபைனு டிஃபைன் பண்ணுறேன் பியோட வேல்யூ டென்னு கொடுக்குறேன் இப்போ அந்த சம்முங்கிற குளோபல் வேரியபிளுக்கு என்ன அசைன் பண்ணுறேன் ஏ ப்ளஸ் பின்னு அசைன் பண்ணுறேன் அப்போ ஏவோட வேல்யூ ஃபைவ் பியோட வேல்யூ டென் ஸோ ரெண்டையும் அடிஷன் பண்ணால் என்ன வருங்க ஃபிஃப்டீன் ஸோ சம்மில் என்ன இருக்கும் ஃபிஃப்டின் இருக்கும் ஸோ கெட் டேட்டா அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண என்ன இருக்கும் எனக்கு என்ன ரிட்டன் பண்ணும் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது எனக்கு வரும் சரிங்களா ஆனால் இதோட ரிட்டன் பாருங்கள் என்ன கொடுத்துட்டேன் நான் பார்த்தீங்கன்னா வாயிடுன்னு கொடுத்துட்டேன் சரிங்களா எனவே என்ன ஆகாது இது வந்து எதுவுமே ரிட்டன் பண்ணவே பண்ணாது ஏன்னா ரிட்டன் வந்து நல் சரிங்களா இப்போ வெளியில் வாங்க என்னதுன்னு பார்க்கலாம் இந்த கிளாஸை முடிஞ்சோன்னா பாருங்கள் ஏ ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த பிரேஸ் முடிஞ்சோன்னே ஏ ஒன் அப்போ ஏ ஒன்னுங்கிறது என்னது அந்த ஆடுங்கிற கிளாஸோட ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் ஸோ ஏ ஒன்னுங்கிறது என்னது குளோபல் ஆப்ஜெக்ட் அது கீழே வாங்க பாருங்கள் ஆடு அப்படின்னு கிளாஸ் நேமை போட்டு ஏ டூன்னு போடுறேன் ஸோ ஏ டூ என்னது குளோபல் ஆப்ஜெக்ட் ஏன் வந்து ஏ ஒன்னு குளோபல் ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கேன் ஏன்னா வந்து அந்த கிளாஸ் முடிஞ்சோன்னே கொடுக்குறனால இமீடியட்டாக கொடுக்குறனால அது ஏ ஒனுங்கிறது குளோபல் புரியுது இப்போதான் நம்ம டிஃபினேஷனில் பார்த்தோங்கிறீங்க ஏ டூவும் எப்படிங்க குளோபல் கேட்குறீங்களா அந்த ஏ டூங்கிறது பாருங்க எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம்மா கிடையவே கிடையாது ஸோ இந்த மாதிரி குளோபலாக கொடுத்தனால என்னது அந்த ஏ டூவும் பார்த்தீங்கன்னா குளோபல் ஆப்ஜெக்ட்டுங்க சரிங்களா அடுத்து வாங்க இன்ட்டு மெயின் மெயின் ப்ரோக்ராம்லாம் பாருங்கள் அங்கே வந்து புதுசாக இன்னொரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் எனது நம்ம கிளாஸு ஆடுக்கு என்னது ஏ த்ரீனு ஒரு லோக்கல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் ரைட் சைடில் பாருங்களேன் ஆட ஏ த்ரீ ஏ த்ரீங்கிறது என்னது அந்த மெயின் ப்ரோக்ராமில் லோக்கல் ஆப்ஜெக்ட் ஸோ அந்த ஏ த்ரீயோட ஸ்கோப்பு இங்கே இருக்கும் அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தாங்க இருக்கும் மெயின் ப்ரோக்ராமில் மட்டும்தான் இருக்கும் இந்த மெயின் ப்ரோக்ராமில் விட்டு ஏ த்ரீன்னு நீங்கள் போட்டீங்கன்னா என்ன ஆகும் எரர் அடிக்கும் சரிங்களா ஏன்னா லோக்கல் ஆப்ஜெக்டை வெளியில் அவுட் சைட் ஆஃப் த ப்ரோக்ராமில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணவே முடியாது இப்போ ஏ ஒன் டாட் கெட் டேட்டா போடுறேன் ஏ டூ டாட் கெட் டேட்டா போடுறேன் அடுத்து ஏ த்ரீ டாட் கெட் டேட்டா போடுறேன் ஏ ஒன் டாட் கெட் டேட்டாங்கிறது என்னது கெட் டேட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடுங்கிற கிளாஸில் உள்ள ஒரு பப்ளிக் டேட்டா மெம்பர் ஸோ வந்து என்ன வருங்க அதில் சம்முங்கிற வேல்யூ ஃபிஃப்டின் வந்து டிஸ்பிளே ஆகும் சரிங்களா அடுத்து ஏ டூ டாட் கெட் டேட்டா ஏ ஒன்னுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை சொல்ல மாதிரி ஏ ஒன்னுங்கிறது என்னது ஒரு இன்ஸ்டன்ஸ் எது ஆடோட இன்ஸ்டன்ஸ் அந்த ஆடுங்கிற கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் ஸோ ஏன்னு ஒன்று குளோபல் ஸோ வந்து ஏ ஒன்னை என்ன பண்ணலாங்க நீங்கள் எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணலாம் அதான் ஏ ஒன் டாட் கெட் டேட்டா போட்டேன் அது வேல்யூ ஃபிஃப்டின் வந்துடுச்சு ஏ டூங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் ஆப்ஜெக்ட் ஸோ அந்த குளோபல் ஆப்ஜெக்ட் ஏ டூ டாட் கெட் டேட்டா போட்டாலும் எனக்கு என்ன வருங்க ஃபிஃப்டீன் டிஸ்பிளே ஆயிடுச்சு அடுத்து பாருங்கள் ஏ த்ரீ டாட் கெட் டேட்டா ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிருக்கேன் ஸோ ஏ த்ரீ டாட் கெட் டேட்டான்னு போட்டோன்னு என்ன வந்துருச்சு பாருங்கள் எனக்கு வந்து ஃபிஃப்டீனு டிஸ்பிளே ஆகுதுங்க பாருங்கள் கீழே அவுட் புட் பாருங்கள் மூணு தடவை அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்ஸ்டன்ஸ்க்கு நான் வந்து கால் பண்ணியிருக்கேன் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அந்த மூணோட வேல்யூ பாருங்கள் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் வந்துருக்குது சரி ரைட்டுங்க இப்போ வந்து ஏ ஒன் ஏ டூ குளோபலாக இருக்கிறனால நம்ம அந்த மெயின் ப்ரோக்ராமில் போட்டோன்னு வந்துருச்சு இந்த ஏ த்ரீ டாட் கெட் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா இந்த மெயின் ப்ரோக்ராம் விட்டு எங்கேயாச்சும் ஏ த்ரீ டாட் கெட் டேட்டா போட்டால் என்ன ஆகுங்க ஆனால் மெயின்குள்ளே போட்டதுனால ஏடி ஏ த்ரீ டாட் கெட் டேட்டா இப்போ ஒர்க் ஆயிருச்சு சரிங்களா இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் ஆப்ஜெக்ட்டும் க்ளோபலாக ஆப்ஜெக்ட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணோம் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம் அது வந்து என்னது லோக்கல் ஆப்ஜெக்ட் ஸோ அந்த கிளாஸ் முடிகிறப்ப இமீடியட்டாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம் அந்த ஏ ஒன்றுங்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா குளோபல் ஆப்ஜெக்ட் ஏ த்ரீ மாதிரி என்ன பண்ணலாங்க மெயின்லேயும் வந்து நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல அப்புறம் என்னது காமனாக ஒரு பிளேசஸில் நான் போட்டிருக்கேன் ஸோ அது வந்து குளோபல் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி இங்கேயும் வந்து நம்ம குளோபல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் அப்புறம் ஏ த்ரீ மாதிரி என்ன பண்ணலாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே லோக்கல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு லோக்கல் ஆப்ஜெக்ட்னா என்ன குளோபல் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு க்ளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்க ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாங்களா செகண்ட் ஆக்டிவிட்டி பார்க்கலாமா அதில் என்ன கேட்குறாங்க பாருங்கள் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்டில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஐடென்டிஃபை த ஏரர் இன் தி ஃபாலோயிங் கோட் ஃப்ராக்மெண்ட் இந்த கீழே உள்ள கோடில் என்ன ஏரர் கேட்குறாங்க பாருங்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டு தான் அது பக்கத்தில் ஏன்னு கிளாஸ் நேம் கொடுத்துருக்காங்க அதுவும் கரெக்டு தான் அப்புறம் ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் கரெக்டு தான் அப்புறம் அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளாஸ் ஃப்ளோட்டு எக்ஸுங்கிறது ஒரு டேட்டா மெம்பர் கொடுத்துருக்காங்க இது ஒன்றுமே சொல்லாதனால ஆக்சஸ் ஸ்பெசிஃபை என்னது இது ப்ரைவேட்டு அந்த டேட்டா மெம்பர் கீழே பார்த்துங்க வாய்டு யூனிட் யூனிட்னு ஒரு என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபங்க்ஷனை இன்லைன் ஃபங்க்ஷனை டிக்ளைன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க யூனிட்ங்கிறது என்னதுங்க ஒரு இன்லைன் ஃபங்க்ஷன் சரிங்களா ஆனால் அதுக்கு வந்து ஸ்பெசிஃபைர் எதுவுமே சொல்லாங்களா இது ப்ரைவேட்டாக போச்சுங்க இனிட்டுங்கிறது ஓகே இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாருங்களேன் ஏங்கிற கிளாஸ் வந்து இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் எக்ஸ் ஒன் டாட் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸுங்கிற வேரியபிள் தான் இருக்குது ஆனால் எக்ஸ் ஒன்னுங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பிழை சரிங்களா அந்த எக்ஸ் ஒன் டாட் ஃபைவ் ஈக்வல் டு ஒன்றுங்கிறது ஒருபோது ஒர்க் ஆகாது அதற்கு மேலே பாருங்களேன் ஏ அப்படிங்கிற அந்த கிளாஸுக்கு வந்து பாருங்கள் ஏ ஒன்னுங்கிறது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அது பாருங்கள் ஸ்மால் ஏ ஒன்னு இருக்குது பாருங்கள் சரி இது இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இது முடிஞ்சு போச்சு வெளியில் வாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க மெயின் ப்ரோக்ராம் மெயின் ப்ரோக்ராமில் பாருங்கள் கேபிட்டல் ஏ ஒன் அங்கே என்ன நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க ஸ்மால் ஏ ஒன்னுங்கிற இன்சன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அங்கே இங்கே என்ன கொடுத்துருக்கீங்க கேபிட்டல் ஏ ஒன் ஸோ பார்த்திங்கன்னா ஸ்மால் இப்போ பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸில் ஒன்று தெரிஞ்சுங்க இது வந்து பியூர்லி கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் கேபிட்டல் ஏல் ஏ வேறு ஸ்மால் ஏ வேறு ஸோ பார்த்தீங்கன்னா அதுவே எரர் அடிக்கும் சரிங்களா அந்த ஏ ஒன் வேறு ஸ்மால் ஏ ஒன் வேறு கேபிட்டல் ஏ ஒன் வேறு அதுவே எரர் அடிக்கும் ஸோ ஏ ஒன் டாட் யூனிட் போட்டோம்னா எரர் அடிக்குங்க சரிங்களா என்ன எரர் அடிக்குனா ஏ ஒன்னுங்கிறது பார்த்திங்கன்னா இன்வேலிட் ஆப்ஜெக்ட் நேம் அந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஏ ஒன்று தான் இருக்குது அதோடு மிக அந்த கிளாஸ்க்குள்ளே பாருங்கள் என்னது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்னது ப்ரைவேட் ஏன்னா ஒன்றுமே சொல்லலை ஸோ ஒன்றுமே சொல்லலன்னா என்ன அர்த்தம் அந்த ஃபங்க்ஷனோட ஸ்கோப் என்னவாக இருக்கும் ப்ரைவேட் அந்த ப்ரைவேட்டுங்கிற யூனிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண முடியாதுங்க கிளாஸை விட்டு வெளியில் ஆக்சஸ் பண்ணவும் முடியாது ஸோ அது ஒரு எரர் ஸோ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எரர் இருக்குது யூனிட்டுங்கிறது ப்ரைவேட் அதை வந்து என்ன பண்ண முடியாதுங்க மெயின் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண முடியாது அப்புறம் நம்ம கிரியேட் இருக்க ஆப்ஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ஸ்மால் ஏ ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா என்னது மெயின் ப்ராக்ராம்னால் கேபிட்டல் ஏ ஒன் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்கு அப்புறம் அதுக்குள்ளே பாருங்கள் எக்ஸ் ஒன்னுங்கிற ஒரு வேரியபிள் இல் அதாவது எக்ஸ் ஒன்னுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இல்லவே இல்லை ஆனால் வந்து ஏ ஒன்று தான் இருக்குது ஸோ எக்ஸ் ஒன்னுங்கிறது இல்லவே இல்லை அது மாதிரி பார்த்திங்கன்னா என் நம்பர் ஆஃப் எரர்ஸ் இந்த கோடிங்கில் இருக்குது சரிங்களா அப்புறம் இன்னொரு பெரிய எரர் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ஏக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ள ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா யூனிட் அதுக்குள்ளே இன்சென்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதுவே பார்த்திங்கன்னா இன்னொரு எரர் அதில் கிரியேட் பண்ணிக்கின்ற இன்சென்ஸ் வந்து என்ன பண்ண முடியாதுங்க வெளியில் ஆக்சஸ் பண்ணவே முடியாது இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் இரண்ட் நைட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபோர்டீன்த் என்ன பார்த்தோங்க டெஃபினிஷன் ஆய்ஃபி கிளாஸ் அப்புறம் கிளாஸ்க்குள்ள உள்ள மெம்பர்னு என்ன அதில் டேட்டா மெம்பர்னு என்ன அப்புறம் மெம்பர் ஃபங்க்ஷன்னு என்ன அதெல்லாம் பார்த்தோங்க அப்புறம் என்ன பார்த்தோம் இன்சன்ஸ்னு என்ன அதில் குளோபல் இன்சன்ஸ்ன்னு என்ன லோக்கல் இன்சென்ஸ்னு என்னென்னு பார்த்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ஃபங்க்ஷனில் இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன்னு என்ன அப்புறம் அவுட்லைன் மெம்பர் தான் பார்த்தோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இது பார்த்திங்கன்னா உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு கட்டாயம் யூஸ் ஆகுங்க நீங்கள் டுவெல்த்தில் போனாலோ இல்லை உங்களுக்கு காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் அதேவும் நாளைக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ இல்லை வந்து ஒரு ப்ரோக்ராமராக ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் உங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் இது யூஸ் பண்ணுவீங்க கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அதனால தான் இந்த கிளாஸை வந்து இவ்வளோ நேரம் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எடுத்தேன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் டீட்டெயிலாக உங்களுக்கு திருப்பி எடுக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்